அனைவருக்கும் வணக்கம். அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 9 மற்றும் 10 வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டி மற்றும் ஆலோசனை வழங்குவதற்காக ஓர் உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியரை நியமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனை எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு அந்த உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியரை நியமிப்பது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைல் ஆர் கம்ப்யூட்டரில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா எமிஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட் டாப் கார்னில் கூட 3 லைன்ஸை டச் பண்ணால் மெனு பார் வந்திருக்கும். அதில் அப்ரூவல்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராப் டவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் ஃபார் 9th and 10th டீச்சர் கவுன்சிலர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டீச்சர் செலெக்ஷன் ஃபார் 9th and 10th இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் வந்து மாவட்டம், வட்டாரம், பள்ளி, யூடைஸ் நம்பர் இதெல்லாம் வந்து அதுவே உங்களுக்கு ஃபெச் ஆகிருக்கும். அடுத்து டீச்சர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு ஆசிரியர் முழு பெயர், நேம் ஆஃப் த டீச்சர் அப்படின்னு ஒரு ட்ராப் டவுன் கொடுத்துருக்காங்க. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கூலில் கூடிய டீச்சர்ஸ் லிஸ்ட்டு வந்திருக்கும். அதில் யாரை வந்து நீங்கள் 9th 10th இந்த உயர்கல்வி வழிகாட்டியாக நியமிக்கிறீங்களோ அந்த நேமை செலக்ட் பண்ணுங்கள். டீச்சர் நேம் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுவே வந்து மொபைல் நம்பர், மின்னஞ்சல், கற்பித்தல் பாடம் இதெல்லாமே வந்து எம்இஸ்லேருந்து ஃபெச் ஆகிருக்கும். நீங்கள் டீச்சர் நேமை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கூடிய சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதே போல் அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் தங்கள் வகுப்பில் தங்கள் பள்ளியில் பயிலும் 9 மற்றும் 10 வகுப்பு மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டி மற்றும் ஆலோசனை வழங்குவதற்காக ஓர் ஆசிரியரை வந்து இந்த எம்இஸ் வலைதளத்தில் அப்டேட் செய்ய வேண்டும். நன்றி.